ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் அவ்வளோட யூடியூப் சேனல் ரைட் கிரிக்கெட் தான் தோத்துட்டோம் என்ன பண்ணுறது தமிழ்நாடு தோற்றுச்சு ஃபைனல் இமாச்சல் பிரதேஷ்ட்டு இப்போ தான் மேட்ச் முடிஞ்சது விஜேடி மெத்தட் இதே பழம்போச்சு போன விஜய் ஹசாரில் விஜேடி மெத்தடில் தான் கர்நாடகா நம்ம மட்டும் ஜெயிச்சு பட் இன்றைக்கி தோத்ததுக்கு பியூர்லி நம்மளோட எஃபர்ட் தான் காரணம் என்னான்னு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸை ரிவ்யூ போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்டின்னு எடுத்தாங்க இட்ஸ் அ வெரி குட் ஸ்கோர் கன்சிடரிங் த ஃபேக் தன் ஃபார்ட்டி ஃபார் ஃபோர்லேருந்து தினேஷ் கார்த்திகாரன் சிக்ஸ்டின்னு பாபா இந்திரஜித் தர்ஸ் எயிட்டி அர்ச்சு அதனால் த்ரீ ஃபார்ட்டின் அண்ட் குயிக் ஃபார்ட்டி ஷார் கடிச்சார் இல்லைனா டூ சிக்ஸ்டி செவன்ட்டி இதாக ஆயிருக்கும் பட் என் நான் ப்ரிவியலே சொன்னேன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபார் தமிழ்நாடுன்னு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏட் அவுட்டுன்னா எங்கள் பேட்டிங் ஆட்டோ போலிங் ஆட ஏதாவது சொதப்பல் நடந்ததுன்னா இந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு கொடுத்து அது சொதப்பல் நடந்தது அதனால தான் இந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகி ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க கப்பை என்ன சொதப்பல்னு இப்போ சொல்கிறேன் இமாச்சல் பிரதேஷ் ஜெயிச்சி இங்கே பியூச் டார்கெட் ஆஃப் த்ரீ ஃபிஃப்டி இந்த டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட்லேயே எங்களுக்கு ஐயோ ஸ்கோர் டூ எயிட்டி தான் ரெண்டே ரெண்டு வாட்டி தான் டூ ஃபிஃப்டி கிராஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் த்ரீ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணுறாங்க அஞ்சு டைம் சாம்பியன் விஜய் சாரே தமிழ்நாடு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபைனல் வராங்க யங் டீம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வந்து தமிழ்நாடு அடிக்கிறதுனா இட்ஸ் எ ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட் பை சுபம் அரோர் அவங்களோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அடித்தாருங்க நூற்றி முப்பத்தோர் பாலில் பதிமூணு ஃபோர் ஒரு சிக்ஸு அண்ட் இஸ் நாட் அவுட் ஃபஸ்ட்டு ஐம்பது ஓவர் கீப்பிங் பண்ணிவிட்டு நாற்பத்தஞ்சு நாற்பது ஆறு ஓவர் பேட்டிங் பண்ணியிருக்காரு டீம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க என்ன ஸ்டெமினா இருக்கணும் பிரமாதமாக அவர் விளையாண்டார் ஓப்பனிங் ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து பிரசாந்த் சோப்ரா தான் முக்கியமான பிளேயர் அவங்களுக்கு நானூற்றம்பத்தாறு ரன் அடிச்சிருக்கிறார் அந்த டோர்னமெண்ட்டில் இருபத்தோரு ரன்ல அவுட் ஆகிட்டார் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் சாய் கிஷோர் போல் பண்ணிட்டார் அப்புறம் திக் விஜய் அவரையும் போல் பண்ணிட்டார் வாஷிங்டன் சுந்தர் நெக்ஸ்ட் பா ஓவர்லேயே தேர்ட் விக்கெட் ஒரு முப்பத்தஞ்சு ரன் பார்ட்னர்ஷிப்பு நிக்கில் அவர் பதினெட்டு முருகன் அட்வின் அவுட் பண்ணார் ஃபஸ்ட்டு மூணு விகெட்டும் ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்தாங்க சிலம்பர் அண்ட் வாரியர் அட்டாக் போட்டாங்க பட் தே குடும்பம் டேக் விக்கெட்ஸ் பால் வாஸ் கொஞ்சம் ஸ்டெடியாக தான் விளாண்டாங்க ஓப்பனர்ஸு தமிழ்நாடு ஓவர் கான்ஃபிடென்ட் தான் நான் சொன்னது டுக் இட் இட் ஈஸி ஏன்னா ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் வாஸ் நாட் ரைட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மிடான் இருந்தது லாங்கானே இல்லை நிறைய ஷார்ட்ஸ் அவங்க வந்து இந்த பா ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் அமித் குமார் அண்ட் அரோரா இந்த விக்கெட் கீப்பர் ஷு அரோரா அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் தான் மெயின் இங்கே கீ அவங்க மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் வந்து லாங் லாங் லாங்காக படிக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் மிடான் மிடாக உள்ளே இருக்காங்க சர்க்கிள் உள்ள லாங் லாங்காக வைக்காததுக்கு ஒரு பெரிய தவறு ரெண்டாவது டீம் செலெக்ஷன் முருகன் அஸ்வின் ஏன் விளையாடானு எனக்கு தெரியல வீணோ இஸ் அ வெரி குட் பாலர் பட் இந்த டோர்னமெண்ட்டில் ஏழு மேட்சும் அவர் விளையாடவே இல்லை அஞ்சுக்கு லீக் மேட்ச் விளையாடல குவார்ட்டர் ஃபைனலாக இல்லை செமிஃபைனலாக ஸ்ட்ரெய்ட்டே ஃபைனலில் கொண்டு வந்து அவர் இறக்கிருக்கீங்க எவ்வளோ பெரிய போலராக இருந்தாலும் சரி அது கபில் தேவாக இருந்தாலும் சரி வசிம் அக்ரமாக இருந்தாலும் சரி கண்டினியூஸாக ஏழு மேட்ச் விளாடலன்னா ஃபைனல் பிக் மேட்ச்லாம் இட் இஸ் நாட் ஈஸி டு அ போல் அந்த இடத்துல எதுக்காக அவர் மாத்திரை நாங்கள் தெரில மணிமாறன் சித்தார்த் சயித் முஷ்தாக் அலி போன சீசனில் ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக விளையாண்டார் அந்த பையன் அந்த மேட்ச்சு அவனுக்கு அவருக்கு சாரி அவருக்கு சான்ஸ் கொடுக்கல பதிமூணு விக்கெட் எடுத்திருக்காரு அவர் மணிமாரன் சித்த எதுக்கு அவரை ட்ராப் பண்ணீங்க தெரியல இன்ஜுரியா ஏன் ஜெகதீஷ்ஷன் கௌஷிக் விளையாடிருக்கலாம் இல்லைனா சஞ்சய் யாதவ் விளையாடிருக்கலாம் வை முருகன் அஸ்வின் இருந்து ஃபோல் ஏழு மேச்சும் விஜய் சங்கர் ஐ நோ வாட் வாஸ் இ டூயிங் அஸ் அ கேப்டன் பேட்டிங் வரும்போது செமிஃபைனில் ஒன் டவுன் வந்தார் இன்றைக்கி மேலே விக்கெட் ஒம்பது எட்டாம் நம்பருக்கு போயிடுறாரு போன மேட்ச்சில் பத்து ஓவர் போட்டார் இந்த மேட்சில் ஒரே ஓவர் போட்டார் கேப்டன்னாக எடுத்துகிட்டுனா அவள் கோஃபார் கீழன்னு போகணுமா இல்லையா ஒரு ஓவர் தான் போட்டார் ஏழு போலஸ் வேறு யூட்டிலைஸ்ட் திடீர்னு பாபா அபிரஜித் போலிங் போட சொன்னாங்க அவர் ஓகே பார்ட் டைம் போலர் தான் ஈ ஈடு விக் எடுத்தார் அந்த அமித் குமார் தான் அதுக்குள்ளே அவர் செவன்ட்டி ஃபோர் ரெஸ்ட்டு போயிட்டார் செவன்ட்டி நைன் பால்ஸில் நாற்பது ஓவரில் டூ தேர்ட்டி ஃபோர் ஃபார் த்ரீ லாஸ்ட்டு பத்து ஓவரில் எண்பத்தொன்று தான் தேவை இன்னும் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் ராங் அண்ட் டீம் செலக்ஷன் ராங் அட்டாக்கிங் ஃபீல்டு வைக்கவே இல்லை தி நெவர் வென் ஃபார் விக்கெட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதுதான் மீன் லெட் தம் கோ லைக் திஸ் ஃபோர்த் விக்கெட் பார்ட்டிஷ் ஒன் ஃபார்ட்டி எயிட் ரன்ஸ் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி பால்ஸ் ரன் அப் பாலுங்க சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் எடுத்துட்டு இருந்தாங்க வந்து இப்போ ஏழு எட்டு ஃபோரோன்னு வந்து அடிச்சார் அந்த அமித் குமார் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வர அது தகுந்த மாதிரி ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் வைக்க வேண்டாமா டூ மணி ஷார்ட் பால்ஸ் பை முருகன் அஸ்வின் சிம்பிளி பிகாஸ் அவர் ரிதமலே இல்லை இவ்வளோ ஷார்ட் பிச் பால் ஸோ ஒரு ஸ்பின்னர் ஷார்ட் பிச் பால் அவர் இப்படி இப்படி பார்த்துட்டு அடிக்கிறார் ஆஃப்ல அடிக்கலாமா லெக்கில் அடிக்கலாமான்னு ஸோ டூ மணி ஷார்ட் பிச் டெலிவரிஸ் முருகனுஷன் ஏழு ஓவர் ஐம்பத்தேழு ரன் ஒரு விக்கெட் தான் அந்த இடத்துல ஒரு பவுலர் போயிடுச்சு அட்டாக் பவுலர் திரும்பி வரவே இல்லை ஏழு ஓர் நாற்பத்தி ரெண்டு போட்டார் வாரியர் சந்தீப் வாரியர் அண்ட் செல்லம்பர்சன் அஞ்சு ஓர் முப்பத்து ரெண்டு அவங்களோட அஞ்சு ஓர் பாக்கி வர இருக்குது பேட் லைட்னு சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் அந்த விஜேடி மெத்தட் படி டூ நான் எயிட்டி எயிட் இருக்கணும் இவங்க டூ நைன்டி நைன் இந்த ஒன் பை லெவன் ரன்ஸ் ஃபைனலில் வெரி வெல் பிளேட் ஐ மஸ் டு அட்மிட் சுபனா சுபம் அரோரா பிரமாதமாக விளாண்டாருங்க பதிமூணு ஃபோர் ஓவர் சிக்ஸ் ஆச்சு ஸ்டெமினா காட்டன் அந்த அவுட்டும் பொறுமையாக கிடச்சிருந்தா ஒரே ஒரு கேட்ச் ஒன்று ட்ராப் ஆச்சு அதுக்குள்ளே மேட்ச் ஓவர் தான் ஜெகதீஷன் விட்டார் கேட்சு ஷார்ட் கவரில் ஒரு ஈஜி ரன்னோட வேறு சங்கர் விட்டார் ஐ மீன் வாட் வாஸ் இ டூயிங் ஆஸ் அ கேப்டன் அவர் ரெண்டு பேர் ஒரு ரெண்டில் இருக்காங்க ரன்னோட மிஸ் பண்ணிட்டாரு பால் எடுக்கிறதுக்குள்ளே அவங்க திரும்பி வந்துட்டாங்க மார்னி அவுட்டாக இருக்க வேண்டியது அந்த விக்கெட் உங்களுக்குனாலே முடிஞ்சிருந்துருக்கும் மேட்ச்சு ரிஷி தவன் மலர்ந்து சொல்லியிருந்தேன் இஸ் அ வெரி குட் பிளேயர் அவர் வந்து இருபத்தி மூணு பாலில் நாற்பத்தி நாலு ரன் ஃபிஃப்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஐம்பத்தஞ்சு ரெண் வரும்போது பேப்பரே எடுத்துன்னு வரார் அவர் விஜேடி மெத்தட் படி எவ்வளோ வேணும்னு ஏன்னா டே மேட்ச்சே பேட் லைட்டு ஸ்டாப் ஆகுன்னு தெரியும் அக்கார்டிங்ல அவர் வந்து அஞ்சு ஃபோர் ஒரு சிக்ஸ் கேப்டன் நாங்கள் டூ மணி ஷார்ட் பால் விடுத்து அவுட் சைட் தஃப் பாயிண்ட் கழிக்கினுடைய அடிக்கிறார் அவர் தேர்ட் மாரில் நஞ்ச் பண்ணி எடுக்கிறார் ஃபோரை மோஸ்ட் ஆஃப் திட்டம் தினேஷ் கார்த்திக் தான் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு ஒரு ஸ்லிப்பை வச்சுட்டு த்ரூ ஓர் ஸ்லிப்பை வச்சு அட்டாக் பண்ணியிருந்துருக்கணும் த்ரீ ஹண்ட்ரட் லெவனில் லெத்தாஜிக்கில் ஈஸியாக எடுத்த அந்த மாதிரி தான் ஆகும் நான் எப்போது சொல்லுவேன் அன்டில் த லாஸ்ட் பால் இஸ் பால் டோன்ட் டேக் இட் ஈஸியின் இன்றைக்கும் ஒரு பத்து எக்ஸ்ட்ரா வேணுமோ கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு ஏழு எட்டு வைடு வேறு ஐ மீன் நாட் அக்சப்டபுள் ஆட்டோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து ஃபைனலில் இந்த மாதிரி அவுட்டு போகிறது அதுவும் ஒரு பெரிய டீமாக இருந்தாலும் பரவாயில்ல இட்ஸ் நாட் அஃபேன் சைட் பட் தேலி பிளேட் வேல் தி பிளே டுகதர் நம்மளும் ப்ளேட் டுகதர் தான் வாஷிங்டன் சுந்தர் பத்து ஓவர் நாற்பத்தேழு ரன்ன அவர் வேலை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார் ரிஷி தவன் போலிங் போடும்போது மூணு நேரத்தை சொன்னார் ரிஷி தவன்ட்ட ஜாகதாக இருப்பான்னு மூணு விக்கெட் அவர் எடுத்தது மட்டும் இல்லாமல் குயிக்காக ஃபாட்டி அடிச்சுட்டு போயிட்டார் பிரசாந்த் சோப்ரா அவர் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார் பட் நெர் நெவர் எக்ஸ்பெக்ட் நோபடி எக்ஸ்பெக்டட இந்த அவரோரா விக்கெட் கீப்பர் வில் ஸ்கோர் ஸ்கோரை ப்ரில்லியன் அ ஃபைனல் யூனோ சான்ஸ்லெஸ் ஒரே ஒரு ரன் அவுட் மட்டும் மிஸ் ஆச்சு அவுட்டாக இருந்தால் மேபி திங்ஸ் உட் பி டிஃப்ரென்ஸ் ஹியூஜ் பார்ட்னர்ஷிப் லெஃப்டி ஸ்ட்ரெயிலியாவாக இருந்தார் அவர் விளாட்றதுக்கு நத்திங் மச் டு சே ஏழு மேட்ச் விளையாடாமல் திடீர்னு ஃபைனல் வந்து என்ன சென்னையிலேருந்து அவர் ட்ரண்டத்தில் போய் உட்காந்துருந்தார் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அப்புறம் இங்கே வேறு பே கேஎல் சைனி கிரவுண்டில் இருந்தார் இப்போ அந்த கிரவுண்டுக்கு வந்தார் ஐ ஒன்ட் பிளேம் முருகன் ரஷன் எனி பவுலர் வில் நாட் பீன்றீதான் மீனோ பால் ரொம்ப ஷார்ட் ஆச்சு ஸ்பின்னர்லாம் ஷார்ட்டாக போட்டால் ரொம்ப கஷ்டம் கோ ஃபார் விக்கெட் ஆல் அட்டாக்கிங் ஃபீல்டுல சிங்கிள்ஸ் வேர் நாட் ஸ்டாப் ஈஸிலி தர்மத்துக்கு சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் எடுத்துகிட்டே இருந்தாங்க அந்த ரெண்டு பிளேயரும் அமித் அரோரா அண்ட் அமித் குமார் அண்ட் அரோரா எனிவே சம் ஒன் டீம் ஹாஸ் டு லூஸ் நாட் திஸ் வே யூனோ ஏழு போலர் வீ ஹேவ் ட்ரைட் பாபா அபர்ஜித்தும் ஒரு ஒரு விக்கெட் எடுத்தார் விஜய் சங்கர் ஒரு ஒரு தான் போட்டார் யார் ப்ளேம் பண்ணு எனக்கு தெரியல பியூர்லி நாராயணன் ஜெகதீஷன் லீக் அழகாக கொண்டு வந்தார் குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல் ஃபைனல் சங்கர் தான் லீட் பண்ணார் குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் சேஸ் பண்ணாலும் ஜெயிச்சோம் அப்படியோ ஃபைனலில் வந்து லாக் ஆகிட்டோம் எனவேஸ் வெல் பிளேட் ஹிமாச்சல் பிரதேஷ் ரியலி ப்ளேட் வெல் இன்னும் அந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும் ப்ரெஷரை எடுத்துக்காமல் தெரியணும் பார்த்தா முப்பது ரெண்டு ஷார்ட் மாதிரி தெரியுது டோட்டலில் அட்லீஸ்ட்டு லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா சஞ்சய் யாதவ் எடுத்துருக்கலாம் இனிமேல் தோற்றதுக்கப்புறம் நிறைய போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் அது ஜெயிக்கும் போதெல்லாம் தெரியாது போன மேட்ச் ஜெயிச்சப்போ ஜெயிச்சதுனால அவ்வளோ விஜய்சங்கரை பற்றி பேசலை அவர் ஒன் டவுன் பேட்டிங் வந்தது அவர் வந்து பத்து ஓவர் போட்டது லக்கிலி போன மேட்ச்சில் பாபா பிரி ரெண்டர் அடித்தார் செமிஃபைனலில் எனிவே இதுதான் முடிஞ்சு போச்சு இது விஜயார் டோர்னமெண்ட்டு உங்களை ஆதரவுக்குள்ள ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங்னு நிறைய மேட்சஸ் இருக்குது இந்தியா சவுத் ஆப்ரிக்கா டெஸ்ட் சீரிஸை கவர் பண்ணுறேன் ஐபிஎல் ஆப்ஷன் பற்றி பேசுகிறேன் ஐபிஎல் மேச்சஸ் வரும் நம்ம பயணம் தொடரட்டும் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ் லைக் ரொம்ப கம்மியாவது ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சேனலை வளர்த்து விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்